ஒன்றும் இல்லை. வெளிநாட்டில் குழு பாண்டுகள், ஐரோப்பிய கண்டம், அமெரிக்காலாம் குழு நாடுகள், அங்கே என்ன அதிகமாக இருக்கும், குழுக்காலம் அதிகமாக இருக்கும், கோடைக்காலம் குறைச்சலாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இந்த ஸ்ப்ரிங் இளவேனில் வேனில் காலத்தை கோடை காலத்தை வரவேற்பாங்க. ஏன்னா 9 மாதம் குழுவில் வாடுவான், 3 மாசம்தான் அவனுக்கு கோடை. அப்படி வரப்போகும்போது அந்த கோடையை வர்ணிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், பல இதை செய்வான். இப்போ அவனுடைய அந்த கோடை தான் அவனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும். எங்கே குழு மண்டலத்தில் வசிப்ப மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியை வாங்க போகும்போது மொழியிலும் அது வெளிப்பட்டது. எப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல இதயம் சொல்கிறத எப்படி சொல்லுவானா, வார்ம் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களை வரவேற்கிறதுக்கு வார்ம் வெல்கம் வாங்க. நம்ம மூதேவிங்க இதை எழுதுவான்னு சொல்லிட்டு மனம், அதான் தமிழ் எப்படி சொல்லுதுன்னா, வார்ம் ஹார்ட்டை குளுமையான இதயம். நல்லா கவனிங்க. ஏன்னா தமிழ்நாடு நீண்ட காலம் வெப்பத்தில் வாடக்கூடியது, இது குழுவையும் மழையையும் வரவேற்கக்கூடியது. அது கொஞ்ச காலம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 மாதம் இங்கே கோடையில் அவதிப்படுவோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் குளிர்ச்சி சார்ந்த சொற்களாக இருந்தது. அவன் வார்ம் வெல்கம் சொல்ல போகும்போது இவன் தான் சொன்னான், மனம் குளிர்ந்த வரவேற்பு. மொழியில் எப்படி அந்த சூழல் உறவாடுது பாருங்க. ஆனால் இது தெரியாமல் இதை தமிழில் மொழிபெயர்க்கு சூடான இதயம்னு மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. இந்த வார்ம் இது அவங்களுக்கு நியாயம். அதனால தான் அவன் என்ன பண்ணா, வடநாட்டில் அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள், அவனுக்கு மழை வேண்டாம், ஏன்னா அவன் குழுவில் வாடுவான். அதனால தான் அவன் ரெயின் ரெயின் கோ அவேனா. ஆனால் தமிழில் என்ன சொல்லுது, மழை பொழியக்கூடிய மேகத்தை எழிலி என்று குறிப்பிட்டது. மிக அழகானது. அப்போது எவ்வளவு தூரம் அவன் ஆகுமா இருந்தால் அந்த மொழியில் அதை வரவேற்கக்கூடிய தன்மை இருக்கு. அவ்வளவு வேண்டாம், காதலினுடைய கண்களை தமிழ் புலவன் வர்ணிக்க போகும்போது, நீர்ப்பூக்களுக்கு உவமையாக தாமவை போன்ற இதழ்கள், தாமவை போன்ற கள்ளி போன்ற இதழ்கள், தமிழ் நீர்ப்பூக்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. செடி பூக்களோ மவப்பூக்களோ வர்ணிக்கல, நீர்ப்பூக்களை கொண்டு வர்ணித்தான். ஏன்னா இது குளிர்ச்சி சார்ந்த, குளிர்ச்சியை வேண்டி நின்ற இடம். அப்போது இதே விபத்து வடமொழியிலையும் வந்தது. வடநாடு வந்து கிட்டத்தட்ட டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு குழு. இப்போ தமிழ்நாட்டோட ஒப்பீடு போகும்போது அது கொஞ்சம் வெப்பம் குழு அதிகமாக உள்ள பகுதி. அதனால் அங்கேயும் என்ன பண்ணாங்க, அந்த கோடையை வரவேற்றார்கள். அதுதான் அவன் ஹோலி பண்டிகையாக இன்னைக்கு வரையிலும் கொண்டாடுவாங்க. ஏன்னா கோடையை வரவேற்கும் பண்டிகை. அதை அவங்க என்னன்னு குறிப்பிட்டாங்கன்னா, வசந்தம்னு குறிப்பிட்டாங்க. இங்கே நம்ம ஆளுங்க செஞ்ச பெரிய தப்பு, இந்த வசந்தத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தமிழ் கவிதையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கவிதைகளை விட்டுருவோம், நான் 2-3 சினிமா பாட்டை சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பாருங்க. பெரிய பெரிய கவிஞர்கள் எழுதின பாட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கிறதுக்காக நான் எடுத்து காட்டுறதுக்காக, தமிழ் தப்பு பண்ணலை, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு, வசந்த கால நதிகளிலே வைவமணி நீர்வலைகள். வசந்த காலங்கிறது எது, சித்துவ வைகாசி. நம்ம மணிமுத்தாவில் போய் வசந்த காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. காஞ்சி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கிடக்கிற அந்த நதிக்கரையில் நின்றுக்கிட்டு இந்த பாட்டை பாடி பாருங்களேன், வசந்த கால நதிகளிலே வைவமணி நீர்வலைகள் எவ்வளவு அபத்தமாக இருக்கு. அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் எவனாச்சும் என்ன பண்ணுவோம், போட்டு இருக்க சட்டையை கழட்டி போட்டுவிட்டு கச கசன்னு வேவையில் நாத்தம் முடிச்சு கிடப்போம். அப்போ கவிஞர் எழுதுவா, வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமா. அந்த சுகந்தத்தை மோந்து பார்த்தா நாகுமா, எவ்வளவு அபத்தமா இருக்குப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த வசந்தம்ங்க சொல்ல எதுக்கு சொன்னானே விவரம் தெரியாம வடமொழியிலேருந்து தமிழ்ல இறக்குமதி பண்ணிட்டு இவ்வளவு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் எழுதுவாரு, ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ராஜான்ட்டு. ஓ வசந்த ராஜா என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இலக்கியத்துல கொடுங்கோல் மன்னனை வந்து கடும் சூரியனுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது தமிழ் இலக்கியம். ஏன்னா கோடை வெயில் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அதனாலேயே என்ன பண்ணுறான், அந்த கொடுமையான மன்னன் இவன் தான், அவன் கோடை சூரியன் போல கொளுத்துகின்றான் அப்படின்னு வர்ணித்த இடத்துல இவன் எழுதுவான், ஓ வசந்த ராஜாவான். எதுக்கு, அந்த மன்னனை புகழ்வானான். இது புகழ்ச்சியாது. இவ்வளவு அபத்தங்கள் நிறைந்த சூழலில் தான் இன்றைக்கு சூழல் இலக்கியம் என்பது தமிழுக்கு மிகவும் அவசியமாகிவது. இவ்வளவும் இவக்குமாதியான இடம் எது என்று கேட்டால், ஏன் இந்த தப்பு நடந்துச்சுன்னா, இது எல்லாவற்றத்துக்கும் காரணம் தேவமொழி என்று குறிப்பிடக்கூடிய சமஸ்கிருதத்திலிருந்து எந்தவித யோசனை இல்லாமல் இறக்குமதி செய்த சபைக்கு. சமஸ்கிருதம் அவங்க சொல்லுவாங்க இது தேவமொழி, ஏன்னு கேட்டால் தெய்வத்தில் வானத்தில் உயக்கூடிய தெய்வத்தோடு வாழ்கிற மொழி. வாழட்டும், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழ் என்பது இந்த மண்ணின் மொழி, இந்த மண்ணிலே வாழக்கூடிய அத்தனை சுற்றுச்சூழலையும் உள்கொண்டு இருக்கும் மொழி. அதனால் இது மண்ணின் மொழியாகத்தான் தொடர்ந்து நிற்கும். அதனால் சூழல் நிலையாகவும் அது இருக்கும்.